ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருக்கும் நம்மளோட இந்த சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். முதல் டிப்ஸு என்னென்னு பார்க்கலாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சாமானை கழுவுறதுக்காக நார் வாங்குவோம், ஸ்டீலில் இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் சூப்பரான மூணு டிப்ஸு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்காத அந்த அளவுக்கு சூப்பரான டிப்ஸு. முதல்ல அதுக்கு இந்த மாதிரி பழைய நல்ல தேஞ்சு போயிடுச்சு, நம்ம பாத்திரம் கழுவி நல்லா தேய்ச்சிட்டோம், இப்போ வந்து இது வேஸ்ட்டு, இது தூக்கி போட்டுடலாம், அந்த மாதிரி நேரத்தில் அதை நல்லா சுத்தமாக கழுவிடணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இந்த மாதிரி கத்தி ஷார்ப்பாக பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அருவாமனையோ இல்லை கத்தியோ, அதுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா தீட்டுறதுக்காக ஷார்ப்னஸ் கம்மியாகிடுச்சுன்னா, அந்த ஷார்ப்னஸ்ஸை அதிகமாக பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அந்த இடத்துல எந்த இடத்துல ஷார்ப் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு இப்படி தேய்க்கணும். இப்படி தேய்க்கிறதுனால அது வந்து நல்லா ஷார்ப்பாகும். கத்திகளை நம்ம அருவாமனை இந்த மாதிரி கத்தி இதெல்லாம் நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்காக இதை முதல்ல பயன்படுத்தலாம். நல்லா இந்த மாதிரி மேலே பக்கம் நல்லா பிடிச்சிக்கணும், அப்போ தான் கத்தியில் நம்ம கைப்படாது. அதனால் கொஞ்சம் மேலவாகவே பிடிச்சிட்டு நீங்கள் அந்த கத்தியில் வச்சு இப்படி நல்லா ஷார்ப் பண்ணி இப்படி தேய்க்கணும். இப்படி சும்மா லைட்டாக தேய்ச்சா போதும், கத்தி வந்து நல்லா ஷார்ப் ஆகிடும். பாருங்கள், இப்படி நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது கத்தின்னு. இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இது வந்து முதல் டிப்ஸு. இது பண்ணும்போது நீங்கள் நல்லா பெருசாக இருந்தால் ஒரு ஓரமாக பிடிச்சிக்கிட்டு மெதுவாக தேங்க, பத்திரமாக கையில் கத்தி படாமல் நல்லா மேலாக பிடிச்சிட்டு கத்தியில் படுற மாதிரி வச்சு சும்மா அப்படி லைட்டாக தேங்க, ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, கத்தியில் பத்திரமாக தேங்க. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்த டிப்ஸுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு, கேரட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொட்டோலோ, இது பேர் வந்து பர்வல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து எனக்கு தெரியாது, ஏன்னா இது தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. இது நார்த் சைடில் தான் நிறைய சாப்பிடுவாங்க. இதுக்கு பேர் வந்து பர்வல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒடியாவில் வந்து பொட்டோலோன்னு சொல்லுவாங்க. நிறைய லாங்குவேஜில் டிஃப்ரெண்ட்டான பேர் இருக்கும். இந்த மாதிரி காய், அதாவது இது, அதுக்கப்புறம் கேரட், உருளைக்கிழங்கு, இதெல்லாம் தோல் வந்து நம்ம சீவணும்னு நினைக்கிற காய்கறிகளை இதை வச்சு நம்ம சீவிக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த காய்கறியும் வந்து நம்ம லைட்டாக தோல் வந்து அந்த சீவுற மாதிரி. இப்போ கேரட் நம்ம எப்படி சீவுவோம், ரொம்ப தோலை அழுத்தி சீவாமல் சும்மா ஒன்றும் பாதியமாக, அந்த சுரண்டது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சுரண்ட காய்கறிகளுக்கு இதை பயன்படுத்தலாம். இப்படி இதை வச்சு இப்படி தேய்க்கலாம். பாருங்கள், இது வந்து நாட்டு பொட்டோலோ அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு, அதாவது வில்லேஜில் நாட்டு பொட்டோலோ, அதுக்கப்புறம் வேறு ஒன்று வந்து வேறு சைட்லேருந்து வர மாதிரி ஒன்று பெருசு பெருசாக வரும், அதை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு தான் சமைப்பாங்க. குட்டி குட்டியாக நம்ம நிலத்தில் வீட்லேயே வச்சு செய்கிறத வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து தேசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது வேறு மாதிரி விளைவிப்பாங்க, வெளியூர்லேருந்து விற்கிறதுக்காக வர்றது. இந்த மாதிரி வாங்கினா நம்ம வந்து அதை இந்த மாதிரி தோலை சீவிட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது கேரட், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வேறு எந்த காய் வேணாலும், சக்கரவள்ளிக்கிழங்கு, பப்பாளிக்காய் வந்து, பப்பாளிக்காய் வந்து ஒன்று ஒன்று ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறது, நம்ம இந்த மாதிரி சுரண்டிட்டு அது மேலே பாலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை சுரண்டிட்டு அதுக்கப்புறமா வேணால் சீவிக்கலாம். இதை வந்து சுரண்டதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை வச்சு இந்த மாதிரி நல்ல காய்கறிகளை சுரண்டது ரெண்டாவது டிப்ஸு. பாருங்கள், இதை நல்லா இந்த மாதிரி இந்த தோல் வந்து சீவறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ மூணாவது டிப்ஸ் பார்க்கலாம். மூணாவது டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சும்மா லைட்டாக தேய்ச்சா போதும், ரொம்ப அழுத்தி தேய்க்க தேவையில்லை. சும்மா இந்த மாதிரி தேய்க்கும் போதே பார்த்தோம்னா இப்படி அந்த பச்சையாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்துடும். லைட்டாக தேய்க்கணும். இதே கேரட்னா, கேரட் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா, கெட்டியாக இருக்க மாதிரி, அதனால் அதை கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு டிப்ஸு, வீட்டில் எலி தொல்லைங்க அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் பழுசானாலுமே ரொம்ப குட்டியாகிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவோம், சரியாக பிடிக்க முடியலன்னு.
ஆனால் இதை வச்சு நம்ம ரொம்பவே சூப்பராக எளிய விரட்டலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னு சொல்லி இப்போ பார்க்கலாங்க. எலிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி குட்டியாக கால்கள் இருக்கும். பொதுவாகவே எலினாலே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுலேயும் அதோடய கால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இதை இந்த மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கம்பி வந்து ரொம்பவே இந்த மாதிரி கொஞ்சம் கிளிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கையிலேயே கொஞ்சம் ஏடாகூடமாக நம்ம பிடிச்சி பாத்திரம் தேய்ச்சோம்னா கிழிச்சிரும். அந்த மாதிரி இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இது பார்க்குறதுக்கும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கும் சரி. இப்போ இந்த மாதிரி பழசாக நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இதை பிடிச்சிட்டு இப்படி பார்த்திங்கன்னா இது ரொம்ப நம்ம யூஸ் பண்ண அப்புறமா இது பழசான பிறகு ரொம்பவே கையில் பிடிச்சி இழுத்தாலே அப்படியே வந்துடும். ரொம்ப வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும், ஆனால் ஷார்ப்பாக இருக்கும். இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கையில் பிச்சுக்கணும். ரொம்ப குட்டியாக பிக்க வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக நமக்கு தேவையான அளவுக்கு. முதல்ல இதை நீங்கள் காய்கறிகள்லாம் சுரண்டுறதுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும்போது பழசான அப்புறமா அதை நல்லா கொஞ்சம் ஷர்ப் தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து காய்கறிகளெல்லாம் சுரண்டும் போது அந்த மாதிரி பயன்படுத்தலாம். எலிகளுக்கு வந்து நம்ம அப்படியே பழசை வந்து அதே மாதிரி சும்மா அப்படி ஒன்றும் பாதியமாக நல்லா கழுவிட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கணும். அதை வந்து எலிகள் வர இடத்துல, இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த சிங்கோட இடத்துல, இல்லைன்னா வெளியிலேருந்து வரதுக்கு நம்ம வீடு கழுவுனா தண்ணி வெளியே போகிற இடத்துல, அதுக்கப்புறம் வீட்டில் எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும் அந்த இடத்துல இதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்டிங்கன்னா எலிகளோட கால்களில் வந்து இது பட்டுச்சுன்னா அதால் எடுக்க முடியாது. அதனால் வந்து எலி வந்து இது இருக்கிறத பார்த்தாலும் அந்த சைடே வராது. அதோடு இது காலில் பட்டாலும் உடனே காலில் மாட்டிக்கிட்டு வெளியே போயிடும், அடுத்த வீட்டுக்கு எலி வரவே வராது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பழசை புதுசாக இருக்கும்போது நம்ம பயன்படுத்தி நிறைய வாஷ் பண்ண அப்புறமா நல்ல பழசான அப்புறமா முதல்ல வந்து இதை கழுவிக்கணும். ஏன்னா நம்ம நான்வெஜ் சமைச்சிருப்போம், இல்லைன்னா வேறு ஏதாவது சமைச்சிட்டு பாத்திரம் கழுவிருப்போம், அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்குள்ளே ஏதாவது ஒட்டியிருக்கலாம் இல்லையா. நம்ம இப்போ வெஜிடேரியன் சாப்பிட்ற நாளில் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம இதை நல்லா தேஞ்சு போன அப்புறமா கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு அதில் சர்ப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறி சுடுறதுக்கு, கத்தியை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு, எலிகளை விரட்டுறதுக்கு கூட இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மூணு டிப்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக நன்றி, வணக்கம்.